மாணவ செல்வங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று காப்போதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு புவியியல் பாடம் தொடர்பான விசேட கலந்துரையாடலில் இணையுள்ளோம். மாணவர்கள் அறிந்ததே புவியியல் பாட பரப்பானது மூன்று பிரிவுகளை கொண்டு அமைந்துள்ளது. இம்மூன்று பிரிவில் மானிட புவியியலின் தேர்ச்சி நான்கான உலக நகராக்கம் தொடர்பாகவே கலந்துரையாடலானது இடம்பெற உள்ளது. உலக நகராக்கம் தொடர்பாக கலந்துரையாடும் போது இவ்தேர்ச்சியானது மாணவர்களின் வினாத்தாளில் பல்தேர்வு வினாவில் மூன்று வினாக்களையும் பகுதி இரண்டில் ஐந்தாம் ஆறாம் வினாக்களில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பினை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இன்று இக்கலந்துரையாடலில் நகராக்கம் என்றால் என்ன, நகராக்க செயல்முறைகள் மற்றும் நகரமய சுட்டி எவ்வாறு கணிப்பிடப்படுகின்றது, வளைய ரீதியான நகராக்க வீதங்கள் மற்றும் நகராக்கம் தொடர்பான சாதகமான இயல்புகள், நகராக்க தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளது. உலக நகராக்கம், அதாவது இங்கு நகராக்கம் என்ற பதத்துக்கான வரைவிலக்கணத்தை நாம் நோக்குவோமாயின், நன்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த, சேவை ரீதியாக வளர்ச்சியடைந்த, உட்கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சியடைந்த பிரதேசங்களில் மக்கள் செறிந்து வாழ்கின்ற தன்மையினையும் அங்கு நிரந்தரமாக குடியிருப்பை அமைத்து வாழ்கின்ற தன்மையினையும் நாம் நகராக்கம் என்று கூறுகின்றோம். ஒரு ஒட்டு மொத்தமாக குறிப்பிடி நகராக்கம் என்பது செறிந்து மக்கள் தொகை செறிந்து வாழ்கின்ற தன்மையே இங்கு குறித்து நிற்கின்றது. உலகளாவிய ரீதியில் மக்கள் நகரங்களில் செறிந்து வாழ்கின்ற தன்மையை இவ்வரைபானது எடுத்து காட்டுகின்றது. இவ்வரவினூடாக நகரங்களில் செறிந்து வாழ்கின்ற மக்களானது 2017 ஆகும் போது 4 பில்லியனை எட்டியுள்ள தன்மையும், 2010 3.5 பில்லியனாக காணப்படுகின்ற தன்மையும், எதிர்காலங்களில் இது அபிவிருத்தி அடைந்து கொண்டு செல்கின்ற போக்கினையும் காட்டக்கூடியதாக இருப்பதுடன், கிராமங்களில் வாழும் சனத்தொகை 2017 3 மில்லியனாக அமைந்து காணப்படுவதால் இது படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து வருகின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக, உலக நாடுகள் தன்னுடைய பிரதேசம் நகரம் என அடையாளம் காண்பதற்கு 3 நியதிகளை பயன்படுத்துகின்றன. இம்மூன்று நியதிகளாவன குடித்தொகை அடர்த்தி, பொருளாதார நடவடிக்கை. இங்கு குடித்தொகை என்பது ஒரு நகரத்தில் எவ்வளவு அளவான மக்கள் செறிந்து வாழ்கின்றனர் என்பதை குறித்து நிற்பதோடு, குடித்தொகை அடர்த்தி என்பது இங்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் எவ்வளவு தூரம் செறிந்து வாழ்கின்றனர் என்பதை குறித்து நிற்கின்றது. அதனுடன் அங்கு காணப்படுகின்ற பொருளாதார நடவடிக்கைகளும் ஒரு பிரதேசம் நகரம் என்பதை அடையாளம் காண்பதற்கு அடிப்படையான நியதியாக கொள்ளப்படுகின்றது. பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான நியதிகளை பயன்படுத்தி நகரம் என்பதை அடையாளம் கண்ட பொழுதிலும், உலகளாவிய ரீதியில் இம்மூன்று நியதிகளும் பொதுவான நியதிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. நகரமய சுட்டி, நகரமய சுட்டியானது ஒரு நாட்டில் எவ்வளவு விதமான மக்கள் நகரங்களை சார்ந்து வாழ்கின்றனர் என்பதை அடையாளம் காண்பதற்காக இச்சமன்பாடானது பயன்படுத்தப்படுகின்றது. இச்சமன்பாட்டை பயன்படுத்தி கொண்டு ஒரு நாட்டில் 50 விதமான மக்கள் நகரத்தை சார்ந்து வாழ்வார்களாயின் அங்கு நகரமயமாக்கல் அதிகமாக உள்ளது என்பதும், 50 விதத்தை குறைவாக வாழ்வார்களாயின் அங்கு நகரமயமாக்கல் செயல்முறையானது குறைவாக உள்ளது என்பதை அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே நகரமய சுட்டியானது இச்சமன்பாட்டின் ஊடாக கணிப்பிடப்படுகின்றது. அதாவது ஒரு நாட்டில் குறித்த ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட நகர சனத்தொகையினை நட்டாண்டு சனத்தொகையால் பிரித்து 100 பெருக்குவதன் மூலம் இந்த வீதத்தினை நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. நகரமயமாதல் செயல்முறை, நகரமயமாதல் செயல்முறை என்பது ஒரு நகரத்தில் எவ்வளவு மக்கள் செறிந்து வாழ்கின்றார்கள் என்பதனை அறிவதற்காக நகரமயமாதல் செயல்முறை 3 விதத்தில் இடம்பெறுகின்றது. 1, நகர சனத்தொகையின் இயற்கை வளர்ச்சி வீதம். 2, கிராம நகர இடப்பெயர்வு. 3, புதிய நகரங்களின் தோற்றம். இச்செயல்முறையானது எவ்வகையில் இடம்பெறுகின்றது என்பதை தனித்தனியாக இனி நாம் அவதானிப்போம். நகர சனத்தொகையின் இயற்கை வளர்ச்சி,
பிறப்பு மற்றும் இறப்பு இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை காட்டுவதே இயற்கை வளர்ச்சி வீதம். அது மாணவர்கள் நீங்கள் அறிந்ததே. இயற்கை வளர்ச்சி வீதத்தினால் ஒரு நகரத்தின் சனத்தொகை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக கால தாமதமாகவே இடம்பெறுகின்றது. அதனால் இங்கு நகரமயமாக்கல் செயற்பாடானது இம்முறையின் கீழ் மிக கால தாமதமாகவே இடம்பெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. அடுத்ததாக, கிராம நகர இடப்பெயர்வின் ஊடாக எவ்வாறு நகரமயமாதல் செயற்பாடு இடம்பெறுகின்றது என்பதை அவதானிப்பாமாயின், கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கிய அசைவையே நாம் கிராம நகர இடப்பெயர்வு என்று குறிப்பிடுகின்றோம். இங்கு இரண்டு விதமான பதங்கள் முக்கியமாக அமைகின்றது. கிராமத்திலிருந்து வெளித்தள்ளல் செயற்பாடும் நகரத்திற்குள் உள்ளீர்த்தல் செயற்பாடும் இடம்பெறுகின்றது. கிராம மக்கள் அதிகளவில் வெளித்தள்ளுவதற்கு ஏதுவான காரணிகளாக அங்கு வேலைவாய்ப்பின்மை, உயர்கல்வி வாய்ப்பின்மை, உட்கட்டமைப்பு வசதியின்மை, போக்குவரத்து வசதியின்மை, சுகாதார வசதியின்மை போன்ற இன்னொரு காரணிகள் கிராமத்திலிருந்து மக்களை வெளித்தள்ளுவதற்கான காரணிகளாக அமைந்து காணப்படுகின்றது. இதே காரணிகள் மறுபுறமாக நகரத்தில் உள்ளீர்த்தல் காரணியாக அமைந்து காணப்படுகின்றது. அதாவது, வேலை வாய்ப்புகள் அதிகளவில் காணப்படல், உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகளவில் காணப்படல், உட்கட்டமைப்பு வசதிகள் காணப்படல், போக்குவரத்து வசதிகள் காணப்படல் போன்ற காரணிகள் நகரத்தில் நகரத்துக்கு மக்களை உள்ளீர்த்தல்கான காரணிகளாக அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த கிராம நகர இடப்பெயர்வின் விளைவாக ஒரு நகரமயமாக்கல் செயற்பாடு மிக துரிதமாக இடம்பெறக்கூடிய ஒரு முறையினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. கிராம நகர இடப்பெயர்வின் பின்னர் நகரமயமாக்கலின் அடுத்த செயல்முறையான புதிய நகரங்கள் உருவாதனை நாம் அவதானிப்போமாயின், இப்புதிய நகரங்களானது நகரங்களின் சனத்தொகையினை கட்டுப்படுத்துவதற்காக நகரங்களை அண்மித்து காணப்படுகின்ற பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதனூடாக புதிய நகரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றது. அதே நேரம் சில அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காகவும் சில புதிய நகரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்ற தன்மை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. இச்செயற்பாட்டினூடாகவும் நகரமயமாதல் செயல்முறையானது மிக காலதாமதமாகவே இடம்பெறுவதை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஏனெனில் நகரங்களை ஒத்த பண்புகளை கொண்ட புதிய நகரங்களை உருவாக்குவது அவ்வளவு இலகுவான காரியமும் அல்ல. அதற்கு நீண்ட நாட்கள், நீண்ட காலங்கள் எடுக்க வேண்டிய தேவைப்பாடும் காணப்படுவதால் இந்நகரமயமாக்கல் செயல்முறையில் நகரமயமாக்கலை செய்யக்கூடிய மிக துரிதமான ஒரு செயற்பாடாக கிராம நகர இடப்பெயர்வினை நாம் அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வளவு நேரமும் நகராக்கம் என்றால் என்ன, நகராக்கங்கள், நகரமய சுட்டி, நகரமயமாதல் செயல்முறை தொடர்பாக அவதானித்த நாங்கள் இனி உலகளாவிய ரீதியில் இவ்நகராக்க வீதங்கள் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது என்பதை இவ்வட்டவணையினூடாக நாம் அவதானிப்போம். மாணவர்களுக்கு இவ்வட்டவணை ஏற்கனவே பரிச்சமாக இருந்த பொழுதிலும் இவ் அட்டவணையை நன்கு அவதானிப்பீர்களாயின் உலகளாவிய ரீதியில் நகராக்க வீதத்தின் வளர்ச்சியானது 1950களிலிருந்து நாம் அவதானிக்கும் போது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற தன்மையை அவதானிக்க கூடியதாக உள்ளது. 1950 29.6 இருந்த நகராக்க வீதமானது 2014 53.6, 2030 60.6, 2050 66.4 அதிகரிக்கும் என எத்தனிக்கப்படுகின்றது. அடுத்து வளையங்கள் ரீதியாக நாம் அவதானிக்கும் போது ஆபிரிக்க வளையத்தில் 1950 14.0% இருந்த நகராக்க வீதமானது 2014 40% ஆசிய வளையத்தை நாம் நோக்கும் போது 1950 17.5% இருந்த நகராக்க வீதமானது 2014 47.5% ஐரோப்ப வலயத்தை நாம் நோக்கும் போது நகராக்க வீதமானது 51.5% 2014 73.4% லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரிபியன் வளையங்களை நாம் நோக்கும் போது 41.3% 79.5% 2014 நாம் அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. இவ்வகையில் வளையங்கள் ரீதியாக நாங்கள் அவதானிக்கும் போது 1950 விட எல்லா வளையங்களையும் நகராக்க வீதமானது அதிகரித்து வருகின்ற தன்மை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது.
உள்ளது. அதிலும் ஆஸ்திரேலிய வலயத்தை நாம் நோக்கும் போது 1950 கால பகுதியிலே கிட்டத்தட்ட 60% நகராக்க வீதத்தை கொண்டு காணப்படுவதுடன் இதனுடைய வளர்ச்சி வீதத்தை நாம் அவதானிப்போமே ஆனால் அங்கு வளர்ச்சி வீதமானது 2050 வரைக்கும் மெதுவான ஒரு வளர்ச்சியை காணக்கூடியதாக உள்ளது. மாணவர்களே, இவ் அட்டவணை அல்லது இப்புள்ளி விபரவியல் தகவலானது உங்களுடைய பல்தேர்வு வினாக்களுக்கு மிக முக்கியமாக அமைவதுடன் இந்த உலகப்பட குறித்தல் செயற்பாட்டுக்கும் இப்புள்ளி விவரவியல் தகவல்களும் நாடுகளும் முக்கியமாக அமையும் என்பதை ஞாபகத்தில் வைப்பதுடன் இவ்வாறான அட்டவணை ஒன்றை வழங்கி பகுதி 2 உங்களுக்கு வினாக்கள் எழுப்பப்படும் போது அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை நாம் கலந்துரையாடப்படும். அடுத்ததாக இவ்வளையங்கள் ரீதியாக நாம் பார்த்த நகராக்கங்களை மீண்டும் ஒருமுறை கவனிப்பதனூடாக அவ்வளையங்களில் அதிகூடிய நகராக்க வீதத்தை கொண்ட நாடுகள் மற்றும் அதிகுறைந்த நகராக்கத்தை கொண்ட நாடுகளை நாம் அடையாளம் காணப்போகின்றோம். இதுவும் மாணவர்களுடைய பல்தேர்வு வினாவுக்கு மிக முக்கியமான புள்ளி விவர தகவலாக இருக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைப்பதுடன் முதலாவதாக ஆபிரிக்க வளையத்தை நாம் உற்று நோக்குவோமாயின் அங்கு ஆபிரிக்க வளையத்தின் ஒட்டுமொத்த நகராக்க வீதம் 40% இருந்தாலும் கூட அந்த ஆபிரிக்க வளையத்தில் காணக்கூடிய டினியூன் மற்றும் கேப்போன் போன்ற நாடுகள் அதிகூடிய நகராக்க மட்டத்தை கொண்டு காணப்படுது. அதாவது டினியூன் 95% நகராக்க வீதத்தையும் கேப்போன் 87% நகராக்க வீதத்தையும் கொண்டு காணப்படுகின்றது. அதே வளையத்தில் அதி குறைந்த நகராக்க வீதத்தை நாம் எடுப்போமாகின் புரூண்டி 12% மலாவி 16% கொண்டுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக ஆசிய வளையத்தின் ஒட்டுமொத்த நகராக்க வீதம் 47.5% இருக்கின்ற நேரம் அதிகூடிய நகராக்கத்தை கொண்ட நாடுகளாக அவ்வளையத்தில் சிங்கப்பூர் 100%, ஜப்பான் 93%, கொரியா 82% கொண்டுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதே ஆசிய வளையத்தில் ஆக குறைந்த நகராக்க மட்டத்தை கொண்ட நாடுகளாக இலங்கையும் உள்வாங்கப்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் நேபாள் கம்பூ போன்ற நாடுகளும் அதி குறைந்த நகராக்க வீதத்தை கொண்ட நாடுகளாக இங்கு இவ்வளையத்தினுள் அவதானிக்கப்படுகின்றது. வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வளையங்களை நோக்கும் போது அதிகூடிய நகராக்க வளையங்களாக மட்டுமே அங்கு காணப்படுகின்றது. அதி குறைந்த நகராக்க மட்டங்களை கொண்ட நாடுகள் எதுவும் அங்கு அவதானிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அடுத்ததாக லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் வளையத்தை கவனிக்கும் போது உருகுவே 95.2% நகராக்க வீதத்தை கொண்டுள்ளதுடன் டினியூன் டுபேகோ போன்ற நாடுகள் 8.6% நகராக்க வீதத்தை கொண்டுள்ளது. இருந்த போதிலும் அவ்வளையத்தினுடைய ஒட்டுமொத்த நகராக்க வீதமானது 79.5% காணப்படுகின்றது. அடுத்ததாக ஆஸ்திரேலிய வளையத்தை நாம் நோக்கும் போது பப்புவா நியூகினியானது 13% நகராக்க வீதத்தினை கொண்டுள்ளது. இவ்வட்டவணையை அவதானிப்பதனூடாக மாணவர்கள் நன்கு அவதானிக்க முடியும் அதி குறைந்த நகராக்கத்தை கொண்ட நாடுகளை நாம் ஏறுவரிசைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் இந்நாடுகளில் உலகப்படுத்தல் குறித்தல் செயற்பாட்டுக்கு மிக அவசியமான ஒரு தகவலை வழங்குகின்றது என்பதையும் மாணவர்கள் அவதானத்தில் கொள்வதுடன் பல்தேர்வு வினாவுக்கும் உங்களுக்கு இவ்வட்டவணையானது மிக முக்கியமாக அமைகின்றது என்பதை அவதானிக்க முடியும். இங்கு குறைந்த நகராக்கம் கொண்ட நாடுகளாக டினியூ, டுபேகோ, புரூண்டி, மலாவி மற்றும் இலங்கை, நேபாளம், கம்போச்சியா போன்ற நாடுகள் அவதானத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக உள்ளது. இலங்கை முதல் 10 7 இடத்தை வகிக்கின்ற தன்மையை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக உலக நகரமயமாக்கலின் போக்குகள் என்பதும் அண்மை காலங்களில் நகரமயமாக்கல் தொடர்பாக காணக்கூடிய விடயங்களையே நாம் போக்குகள் அல்லது முனைப்பான அம்சங்கள் போன்ற பதங்களினூடாக இனம் காணக்கூடியதாக உள்ளது. இங்கு நாம் முதலாவது போக்காக அடையாளம் காணக்கூடியது நகரங்களில் மக்கள் செறிந்து வாழ்தல் அதிகமாகி அல்லது அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற தன்மையை காணக்கூடியதாக உள்ளது. இதனை நாம் அந்த அட்டவணையினூடாக அவதானித்தோம். 1950 29.6% இருந்த நகராக்க வீதமானது 2050 66.6% அமையப் போகின்றது என்று எத்தனிக்கப்படுகின்றது. அடுத்த போக்காக
1950களில் இதுவரை உலகம் முழுவதும் விரைவான நகராக்கம், அதாவது நகராக்க வீதங்களுக்கான இடைவெளிகளை கவனிக்கும் போது விரைவான வளர்ச்சியை காணக்கூடியதாக உள்ளது. கிட்டத்தட்ட ஆசிய வலயத்தை எடுப்போமாயின் 1950 17.5% இருந்த நகராக்க வீதம் 2014 ஆகும் போது 47.5% அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற போக்கினை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆசிய வலயத்துக்கு மட்டுமல்ல ஏனைய வலயத்துக்கும் பொருத்தப்பாடுடையதாக அமைந்து காணப்படுகிறது. அதே நேரம் அடுத்த போக்காக நாம் அவதானிக்கக்கூடியது வலய ரீதியாக நகராக்க மட்டங்களில் பாரிய வேறுபாடுகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக. இதில் ஆப்பிரிக்கா 40% இருக்கும் போது ஆசியா 47.5% இருக்கின்றது, ஆஸ்திரேலியா 70% இருக்கின்றது, ஐரோப்பா 73% நகராக்க வீதத்தினை கொண்டு காணப்படுது. வலயங்கள் ரீதியாக அதிக அளவிலான வித்தியாசத்தை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியது ஒரு வகையான போக்காக காணப்படுகின்றது. அடுத்த நகராக்க போக்காக ஆசிய ஆப்பிரிக்க வளையங்கள் நகராக்க போக்கானது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. அத்துடன் மில்லியன் நகரங்கள் மற்றும் பெருநகரங்கள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த போக்காக நகரத்தின் முறையற்ற பிரிவுகள், அதாவது சேரிப்புறங்கள், குடிசை வீடுகள் போன்ற முறையற்ற பிரிவுகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்றது. அண்மை காலங்களில் மிக பிரபல்யமாக பேசப்படுகின்ற மிக பிரதானமான நகராக்க போக்காக நகரங்களை எல்லைகளை தாண்டி நகரமயமாக்கலானது விரிவடைந்துள்ள தன்மையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இது யூரோப் நாடுகளை நாம் அதிக அளவில் அவதானிக்கின்றோம். இதுக்கு ப்ளூ பனானா, கிரீன் பனானா, கோல்டன் பனானா என பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளது. பனானா என பெயர்கள் சூட்டப்பட்டதுக்கான காரணம் அங்கு காணப்படுகின்ற நகரங்களை இணைக்கும் போது வாழைப்பழத்தை ஒத்த வடிவினை பெறுவதனால் அது பனானா என்ற பதத்தை பெறுகின்றது. இங்கு ப்ளூ பனானா என்னும் போது வடமேல் பிரித்தானியாவிலிருந்து இத்தாலியாவின் ஜெனோவா வரையான பகுதியினை காணப்படுகின்றது. இங்கு 111 மில்லியன் மக்கள் செறிந்து வாழ்வதுடன் அதிகரித்த தொழில் நடவடிக்கைகள், அதிகரித்த சனத்தொகை வாழ்கின்ற ஒரு பகுதியாக இந்த ப்ளூ பனானா இனம் காணப்படுகின்றது. கோல்டன் பனானாவானது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஜெனிவா நகரத்தின் வெலன்சியா வரை பறந்து காணப்படுகின்றது. இந்த மத்திய தரைக்கடலுக்கு அண்மைத்து காணப்படுகின்ற பகுதியில் அதிகளவு வியாபார நடவடிக்கைகளுக்காகவும் அதிகளவு வியாபார செயற்பாடுகளுக்காகவும் மக்கள் செறிந்து வாழ்கின்ற தன்மையை அவதானிப்பதோடு இந்த 3 பனானாக்களில் கோல்டன் பனானாவிலே அதிக அளவிலான மக்கள் செறிந்து வாழ்கின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக கிரீன் பனானா, இது மத்திய ஐரோப்பா பகுதியில் அமைந்து காணப்படுது. இங்கு வாழ்கின்ற மக்களின் சனத்தொகையானது 50 மில்லியன் மக்கள் கொண்டதாக காணப்படுகின்றது. இந்த 3 பனானாக்கள் அதி குறைந்த சனத்தொகை கொண்ட ஒரு பகுதியாக இந்த கிரீன் பனானா அடையாளம் காணப்படுகின்றது. ஆகவே நவீன நகரமயமாக்கலின் நவீன போக்குகளில் இம்மூன்று பனானாக்களுடைய முக்கியத்துவம் அவதானிக்கப்படுவதுடன் மாணவர்களே, இதுவும் எப்திலிருந்து எதுவரை பறந்து காணப்படுகின்றது, என் நாட்டு வரை பறந்து காணப்படுகிறது என்பதை நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பல்வேறு தேர்வு வினாக்கில் இதுவும் ஒரு வினாவாக வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நகரமயமாதலின் சாதகமான இயல்புகள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாம் இக்கலந்துரையாடலில் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். அதற்கு முன்னர் நாம் சாதகமான விளைவுகளை கலந்துரையாட முனைகின்றோம். நகரமயமாக்கல், அதாவது நகரம் ஒன்று ஒரு நாட்டில் வளர்ச்சியடையுமாயின் அங்கு நாட்டினுடைய அபிவிருத்தியானது வளர்ச்சியடைகின்றது என்பதே பிரதான அர்த்தமாகும். அதன் விளைவாக இந்நகரமயமாதல் செயல்முறையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளை நாம் அடைவதோடு இந்நன்மையானது ஏனைய பிரதேசங்களுக்கும் விரிவடைந்து செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அவ்வகையில் அதன் சாதகமான விளைவுகளை நோக்குவோமாயின் முதலாவதாக சுகாதாரம் மற்றும் நலன்புரி சேவைகள் அதிகளவில் வளர்ச்சி அடைகின்றது, கல்வி நடவடிக்கைகள் அதிகளவில் வளர்ச்சி காண்கின்றது, தொலைத்தொடர்பு வசதிகள் அதிகளவில் வளர்ச்சி காண்கின்றது, போக்குவரத்து வசதிகள் அதிகளவில் வளர்ச்சி காண்டுள்ளது, பொருளாதாரம் மற்றும் வணிக செயற்பாடுகள் விருத்தி அடைகின்றது, ஏனைய பகுதிகளுக்கும் விருத்தி அடைந்து செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகின்றது, விஞ்ஞான அறிவு மற்றும் கண்டுபிடிப்புகள் அதிகளவில் இடம்பெறுகின்றன, சிந்தனை மாற்றங்கள், தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப அறிவு சிந்தனைகள் என்பன வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக நகர பகுதிகளில் இது மையமாக கொண்டு ஏனைய பகுதிகளுக்கு இது விரிவடைந்து செல்வதன் ஊடாக நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இது மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது. ஆகவே நகரமயமாதலானது வெறுமனே பிரச்சனைகளை மட்டுமல்ல இவ்வாறான சாதகமான விளைவுகளை எமக்கு பெற்றுத் தருகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும்.
அடுத்த மாணவர்கள் நாங்கள் நோக்க போவது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நகராக்கம் தொடர்பான பிரச்சனை. பொதுவாக நகராக்கம் தொடர்பான பிரச்சனைகள் என்னும் போது வதிவிட பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சூழல் சார் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, வேலை வாய்ப்பு இன்மை, வறுமை போன்ற பிரச்சனைகள் நாம் அடையாளம் காண முடியும். இப்பிரச்சனைகளை அனைத்தையும் நாம் பொதுவான மூன்று தலைப்புகள் கீழ் அவதானிக்க இருக்கின்றோம். அத்தலைப்புகளே சமூக பொருளாதார பிரச்சனை, சூழல் பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனை. இவ்வொவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக காணப்படுவதுடன் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ளடக்கப்படுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக சமூக பொருளாதார பிரச்சனையை நாம் அவதானிப்போம். பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையே நகரத்தில் காணக்கூடிய மிக முக்கியமான அடிப்படை பிரச்சனையாக அமைந்து காணப்படுகின்றது. பொருளாதார ரீதியாக மக்கள் வறுமை நிலையை அடையும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு உருவாகின்றது. இங்கு மக்கள் தனக்கு பொருத்தமான வேலை கிடைக்காமல், வேலை வாய்ப்பின்மை போன்ற காரணங்களால் சிறு சிறு வியாபாரங்கள், அதாவது பாதையோரங்களில் பொருட்களை விற்றல், வீடு வீடாக சென்று பொருட்களை விற்றல், வாடகை சேவையில் ஈடுபடுதல், பொருட்களை ஏற்றியிருக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபடுவதோடு போதைப் பொருள் விற்பனை போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. இது அவர்களுடைய பொருளாதார மட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அவர்கள் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளாக இருந்த போதிலும் இது பல்வேறு விதமான சமூக ரீதியான பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்றதை நாம் இனி அவதானிப்போம். அடுத்த பிரச்சனையாக போக்குவரத்து நெரிசலை நாம் அவதானிக்க முடியும். உதாரணமாக புதுடெல்லியில் ஒரு நாளைக்கு 44 லட்சம் வாகனங்கள் பயணிக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. 44 லட்சமானது 2021 ஆகும் போது இரட்டிப்பாகும் என்பதும் எதிர்வு கூறப்படுகின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்த பிரச்சனையாக சேரிப்புறங்கள் உருவாகும். இச்சேரிப்புறங்கள் உருவாதன் விளைவாக சமூக ஏற்றத்தாழ்வுகள் அதிகளவில் நகர்ப்புறங்களில் காணப்படுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு சேரிப்புறங்களுக்கான வளப்பகிர்வானது குறைந்த அளவிலும், வசதி படைத்தவர்களுக்கான வளப்பகிர்வானது அதிகளவிலும் அமைந்து காணப்படுவதனால் மக்களுக்கிடையில் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இவ்வகையான ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சேரிப்புறங்கள் கொண்ட மக்களினை இலங்கை மற்றும் இந்தியா போன்ற பகுதியில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுடன் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய வளைகளில் அதிக அளவிலான சேரிப்புறங்களை நாம் அவதானிப்பதோடு அது தொடர்பான சமூக பிரச்சனைகளும் அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ள தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்ததாக குடிநீர் பிரச்சனை. நகர்ப்புறங்களில் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கான வாய்ப்புகள் அது குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன. பொதுவாக சேரிப்புறங்கள் போன்ற பகுதியில் பொதுவான குழாய் கிணறுகளையே பயன்படுத்துகின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக இங்கு இலங்கை இந்தியாவின் மும்பை பகுதிகளில் ஒரு நாளைக்கு தேவையான 5 லிட்டர் நீரை கூட பெற்றுக்கொள்ள மக்கள் அதிக அளவில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சமூக விரோத நடவடிக்கைகள். நகர் பிரதேசங்களில் அதிக அளவில் மக்கள் பாலியல் தொழில் மற்றும் போதைப் பொருள் விற்பனை, திருட்டு போன்ற விடயங்களில் அதிக அளவில் இடம்பெறுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதற்கு பிரதான காரணம் வறுமையே ஆகும். நாம் ஏற்கனவே கலந்துரையாடலின்படி இச்சமூக பிரச்சனைகளுக்கு பிரதான அடிப்படையாக அமைந்தது பொருளாதார பிரச்சனையே என்பதாகும். ஆகவே அதிக அளவில் இலங்கை, இந்தியா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மக்களின் எண்ணிக்கையானது அதிக அளவில் காணப்படுவதுடன் உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 60% மக்கள் குற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் என்று புள்ளி விவரவியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக இன மத வேறுபாடுகள். சமூக பிரச்சனைகளை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன மத வேறுபாடுகளை அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. நகரப்புறங்களில் அதிக அளவிலான இனத்தவர்கள், மதத்தவர்கள் வசிப்பதனால் இவர்களுக்கிடையில் பல்வேறு விதமான கலவரங்கள், முரண்பாடுகள் என்பன தோற்றுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் கொலைகள் கூட இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நாம் இனம் காணக்கூடியதாக உள்ளது. இது சமூக பிரச்சனையாக உருவெடுத்து பல்வேறு விதமான வேறுபாடுகளை தோற்றுவிக்கின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நகரமயமாதல் விளைவாக உருவான பிரச்சனைகளை மிக முக்கியமான பிரச்சனையாக சூழல் சார் பிரச்சனைகளை அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது.
இங்கு வளிக்கோளம், நீர்க்கோளம், கட்கோளம், உயிர்கோளம் போன்ற நான்கு கோளங்களும் பாதிப்படைந்துள்ள தன்மையை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. முதலாவதாக வாகன புகைகள் வெளியேற்றம் மற்றும் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற புகைகள் என்பன அதிக அளவில் வளிக்கோளத்தை மாசடைய செய்கின்ற தன்மையை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. உதாரணமாக சீனாவின் பியூஜிங் போன்ற நகரங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற புகைகளானது வளிக்கோளத்தை மாசடைய செய்துள்ளதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. அடுத்த சூழல்சார் பிரச்சனைகளாக நீர்நிலைகளின் கழிவுகளின் வெளியேற்றம். அதிகளவில் நீர்நிலைகளில் மக்கள் கழிவுகளை வெளியேற்றுவதோடு மகர சனத்தொகையின் காரணமாக கழிவுகளை முறையாக முகாமைத்துவம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் காணப்படாமையும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் வெளியேற்றமும் அதிக அளவில் நீர்நிலைகளின் கழிவுகள் நீர்நிலைகளில் சேர்க்கப்படுகின்றன. உதாரணமாக இந்தியாவின் உபநகரங்கள் இரண்டுக்கு இடையில் பயணிக்கின்ற ஆற்றொன்றில் 150 தொழிற்சாலைகள் தொழிற்படுகின்றன. அவ் 150 தொழிற்சாலைகளிலிருந்து வெளியிடப்படுகின்ற கழிவுகள் அனைத்தும் அவ் ஆறை வந்து சேர்கின்றன. மாணவர்களே, நாம் இந்த COVID-19 தொற்று காரணமாக மக்களுடைய செயற்பாடுகள் முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கங்கை நதி மற்றும் இலங்கையின் கழனி நதி போன்ற நதிகள் அதிக அளவில் சுத்தமடைந்திருந்த தன்மையை வானொலி வாயிலாக செய்திகள் வாயிலாக நாம் கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இந்நீர்நிலைகளின் கழிவுகளின் வெளியேற்றமானது மக்களுடைய செயற்பாடுகள் அதிகரிக்க அதிக அளவில் மாசடைகின்ற தன்மையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இது நீர்வாழ் உயிரினங்களுடைய சமநிலையை பாதிப்படைய செய்கின்றது என்பதையும் மாணவர்கள் அதிக அளவில் ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். அடுத்ததாக நகராக்க பிரச்சனைகளின் சூழல்சார் பிரச்சனைகள் அதிக அளவில் வளங்கள் சுரண்டுகின்ற தன்மை, அதாவது வளங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ள தன்மையை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. நகரங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடின் காரணமாக மேய்ச்சல் நிலங்கள், கண்டல் தாவரங்கள், காடுகள், புதர்காடுகள், விவசாய நிலங்கள் என்பன அதிக அளவில் சுரண்டப்படுவதன் விளைவாக சூழல் சமநிலையானது அங்கு குழப்பப்பட்டு காணப்படுகின்றது. இதனூடாக நகரங்கள் அபிவிருத்தி செய்வதை எத்தனித்த போதிலும் அங்கு அதிக அளவில் சூழல் மாசடைந்துள்ளதை நாம் அவதானித்தல் வேண்டும். அடுத்த சூழல்சார் பிரச்சனையாக திண்ம கழிவுகளின் வெளியேற்றம். அதிகரித்த சனத்தொகையின் விளைவாக அதிக அளவில், அதாவது உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் அளவில் திண்ம கழிவுகள் நாளாந்தம் வெளியேற்றப்படுகின்றது. இந்நாளாந்த வெளியேற்றத்தில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பங்களிப்பு 3.8% அமைந்து காணப்படுகிறது. திண்மக்கழிவுகளை வெளியேற்றத்தின் முறையாக முகாமைத்து செய்யக்கூடிய திட்டங்கள் இன்னும் வகுக்கப்படவில்லை என்பதுடன் இத்திண்மக்கழிவுகளானது பாரியளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தன்மை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. உதாரணமாக நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொள்வோமாயின் இலங்கையின் மீத்தட்ட முல்லையில் இத்திண்மக்கழிவின் காரணமாக ஒரு சிறிய பகுதி மக்கள் இறந்த தன்மையை அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆகவே திண்மக்கழிவானது பாரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக உள்ளதுடன் இத்திண்மக்கழிவுகள் உக்களடையக்கூடிய தன்மை என்பன மிக காலதாமதமாக இடம்பெறுவதனால் சூழலுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற சூழலில் அதிக அளவு பிரச்சனையை தோற்றுவிக்கின்ற ஒரு பிரச்சனையாக இத்திண்மக்கழிவின் வெளியேற்றத்தினை நாம் அவதானிக்க கூடியதாக உள்ளது. நகரமயமாதல் விளைவாக உருவாகக்கூடிய அடுத்த பிரச்சனை சுகாதார பிரச்சனை. சூழல் பிரச்சனைக்கும் இவ்சுகாதார பிரச்சனைகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. சூழலில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது பல்வேறு விதமான சுகாதார ரீதியான பிரச்சனைகளை மக்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடு உருவானது. ஆகவே இந்த சுகாதார பிரச்சனையின் போது தொற்றும் மற்ற தொற்றா நோய்கள் பரவடைதல் சந்தர்ப்பத்தை நாம் இனம் காணக்கூடியதாக உள்ளது. நகர பகுதிகளில் அதிக அளவில் இவ்வகையான நோய்களை நாம் இனம் காணக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக நீரழிவு, மாரடைப்பு, உளநோய், சுவாச சம்பந்தமான நோய்கள், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் உருவாவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு நீரழிவு, மாரடைப்பு போன்ற நோய்களை நாம் அவதானிப்போமாயின் நகர பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஓய்வின்மை, நேரமின்மை காரணமாக அதிக அளவில் உடனடி உணவுகளை உட்கொள்வதன் விளைவாக இவ்வகையான நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு உருவாகின்றது.
அத்தோடு உளநோயை அவதானிக்கும் போது அதுவும் மன அழுத்தம் காரணமாகவும் நேரமின்மை தமது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை காரணமாகவும் பல்வேறு மக்கள் உளநோய்களுக்கு உட்படுகின்ற தன்மையை காணப்படுகின்றது. நாம் ஏற்கனவே கலந்துரையாடலின்படி வலி மாசடைதலின் விளைவாக சுவாசம் சம்பந்தமான நோய்கள் அங்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகின்றது. அடுத்ததாக டெங்கு, யானைக்கால், மலேரியா, வாந்தி பேதி, வயிற்றோட்டம் போன்ற நோய்களும் வைரஸ் காய்ச்சல்களும் பரவுகின்ற தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு சேரிப்புற பகுதிகளில் டெங்கு, யானைக்கால், மலேரியா, வாந்தி பேதி போன்ற நோய்கள் அதிகளவில் பரவலடைவதை காணக்கூடியதாக உள்ளது. ஏனெனில் அங்கு பொதுவான கழிப்பறைகள், பொதுவான நீர்வசதிகள் போன்றன பயன்படுத்தப்படுவதனால் நெருக்கமான ஒரு சூழலில் வாழ்கின்ற தன்மையின் காரணமாக அதிகளவில் இவ்வகையான நோய்கள் சேரிப்புற மக்களை பாதிக்கின்றது என்பதை அறிவதோடு வைரஸ் காய்ச்சலை உற்று நோக்குமாயின் இன்ஃப்ளூயன்சா, ஏஐ, என்ஐ, ஏஹெச், என்ஐ போன்ற நோய்கள் பரவலடைவதோடு அண்மை காலத்தில் கோவிட்-19 என்கின்ற வைரஸ் தொற்றுகளும் நகர பகுதிகளிலே அதிக அளவில் பரவி இருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. உதாரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் கொழும்பு, கம்பஹா, கழுத்துறை போன்ற பகுதிகளிலே அதிக அளவில் இந்நோய் பரவி தன்மையை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே சூழலில் ஏற்பட்ட மாற்றமானது சுகாதார ரீதியான பிரச்சனைகளுக்கு இட்டு சென்றுள்ளதை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதுவரை நேரமும் உலக நகராக்கம், உலக நகரமயமாதல் செயல்முறை, நகரமயமாதலின் சாதகமான விளைவுகள், நகரமயமாதல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். இன்னொரு கலந்துரையாடலில் வேறொரு பகுதியை கலந்துரையாட எத்தனிப்பதுடன் நன்றி, வணக்கம்.